الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي சுபான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்னக்கா அந்தல் அலீமுல் ஹக்கீம் ரப்பி சுத்னி இல்மன் நாஃபியா ரப்பி ஹப்லி ஹுக்மா அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன் மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல பரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் உச்சக்கட்ட மன வருத்தத்திலும் மன உளைச்சலிலும் பல பேரை நாம் காண்கின்றோம் என்றைக்கும் இல்லாத அளவில் இன்றைக்கு கவுன்சிலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லக்கூடிய வழிகாட்டிகள் தேவைப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் திருமறை திருக்குறானை பிரட்டி பார்க்கும் பொழுது மன உளைச்சல் மன வருத்தம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு அத்தியாயம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு உத்வேகத்தையும் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கும் என்று நாம் சரித்திரத்தை பிரட்டி பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் ஒரு முன்மாதிரி லகது காணலக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லா சுபானவ் தலாவே திருமறை திருக்குறானில் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொடுக்கின்றான் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய நபியினுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்மாதிரி ஒரு போற்றத்தக்க முன்மாதிரி ஒரு வழிபடத்தக்க முன்மாதிரி பின்பற்றத்தக்க ஒரு முன்மாதிரி த பெஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மன உளைச்சல் என்ற இந்த வார்த்தைக்கு உட்பட்டவராக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையை அவர்களும் இருந்தார்கள் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இடைப்பட்ட சில காலத்தில் அவர்களுக்கு வகி அல்லாவுடைய அருள் வாக்கு இறங்குவது தடைப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் அவரை ஏசி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ன ஆனது உங்களிடம் வந்திருந்த அந்த ஷைத்தான் வரவில்லையா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அருள்வாக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தடைப்பட்டு போய்விட்டது என்ன உங்களுடைய இறைவன் உங்களை கை கழுவி விட்டு விட்டாரா என்றெல்லாம் ஏசி பேசி அவரை நகைச்சுவையாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட கண்மணி நாயகம் ஸைஸ்லம் அவர்கள் கூட தன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையாகவே அப்படி இருக்குமோ அல்லாஹுபானாவதாலா இறைவன் என்னை கைவிட்டு விட்டானோ நான் ஏதாவது தவறு செய்திருப்பேனோ நான் வாழ்க்கையில் வழி தவறி போயிருப்பேனோ அதனால் தான் இந்த அருள்வாக்கு நிறுத்தப்பட்டு விட்டதோ என்றெல்லாம் தன்னையே அவர்கள் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயம் திருமறை திருக்குறானுடைய சுர அதுஹா அருளப்பட்டது மிக அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அல்லா சுப்பான் அவத்தாலா கண்மணி நாயகம் சல்லா அலையம் அவர்களுக்கு இந்த அருள் இறக்கி வைத்தான் முதல் வார்த்தையே சஜா கலா அழகான மனதுக்கு உறுதியையும் மனதுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையை மூட்டக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லா சுப்ஹான் அவத்தாலா கண்மணி நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு மட்டுமல்ல படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை அருளி வைத்தான் வதுஹா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கண்ணியத்திற்குரியவர்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லா சுஹானோ தலை இந்த வார்த்தையினுடைய ஆரம்பம் வா என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது உலமா பெருமக்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது மிக அழகாக சொல்கிறாங்க இது அல்லாவுடைய சத்திய வாக்கு இந்த வா என்ற அந்த அந்த ஒரு எழுத்து என்பது அல்லாவுடைய சத்தியம் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்கின்றான் அப்படி என்றால் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சத்தியம் ஒரு பக்கம் அதற்கு எந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் படைத்த அல்லா சுப்பானவத்தலா நம்முடைய ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய வாக்கு சத்தியத்தை நிச்சயமாக மீற மாட்டான் அப்போ இந்த காலை நேரம் ஒத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் காலை உச்சகட்ட சூரியன் நடு இல்லாமல் சூரியன் உதித்து விட்ட பிறகு மக்களெல்லாம் தங்களை மிகவும் வேலைகளில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிஸியான டைம் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிப்பட்ட நேரத்தின் மீது அல்லாஹ் அல்லா சுப்பானாவதால சத்தியமிடுகின்றான் வத்ஹா வல்லைலி இஸா சஜா அடுத்த அடுத்த வார்த்தைகள் அல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலை நேரத்தின் மீது சத்தியமாகவும் இரவின் அந்த உச்சக்கட்ட இருள் அமைதியாக எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு நேரம் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய இரவின் நடு இரவு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தை வல் லைலி சஜா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லாமல் எந்த ஒரு வேலைகளும் நடக்காமல் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய இரவின் மீதும் சத்தியமாக ஒ துஹா ஒ இசா சஜா இந்த இரண்டு ஆயத்துகள் சூரா துஹாவுடைய இரண்டு ஆயத்துகளில் மிகப்பெரிய விஷயங்களை அல்லாஹ் சுப்பான் தஆலா பதித்து வைக்கின்ற இருக்கின்ற அன்புக்குரியவர்களே காலை அதற்கு நேர் எதிராக இரவு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதற்கு நேர் எதிராக எந்த விதமான ஒரு காரியங்களும் நடக்காத ஒரு தருணம் சொல்லாமல் விளக்குகின்றான் அல்லா சுபானவத்தலா கண்மணி நாயகம் செல்லாளேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருமறை திருக்குறானில் எல்லாம் சொல்கின்றான் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நேர் கோடாக இருக்காது வாழ்க்கையில் மேலும் கீழும் இருக்க தான் செய்யும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்முடைய வாழ்க்கை உயிரோடு இருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய இதயத்தை பரிசோதிக்கக்கூடியதற்கு முதலாக பயன்படுத்தக்கூடியது இசிஜி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இதயத்தினுடைய துடிப்பு அது கூட இப்படி இப்படி மேலே கீழே வந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம் நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தம் நேர்கோடு வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு உயிர் இல்லை என்று அர்த்தம் ஆக இங்கே இறைவன் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியும் இருக்கும் இருளும் இருக்கும் காலையும் இருக்கும் இரவும் இருக்கும் வெளிச்சத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த இரு இருள் வரும் இருளுக்கு பிறகு வெளிச்சம் வரும் எனவே நீங்கள் வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது சோகத்தில் இருக்கும் பொழுது இந்த சோகமே வாழ்க்கை என்றும் கூட இருந்து விடக்கூடாது உங்களுடைய சோகமும் உங்களுடைய மகிழ்ச்சியும் மாறி மாறி வரும் என்று நமக்கு விளக்கக்கூடிய விதத்தில் வ லைலி அந்த ஒல்லை இசா சஜா என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தத்தை சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த நேரமும் கூட நமக்கு தேவைப்படுகின்றது எப்பொழுதுமே வந்து வேலை வேலை என்று சுறுசுறுப்பாக இருந்துவிட முடியாது நாம் ஓய்வும் எடுக்க வேண்டும் நாம் தூங்கவும் வேண்டும் வேலையும் செய்ய வேண்டும் ஆக இது மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கையினுடைய ஓட்டமே இருக்கின்றது அதில் தான் நன்மை இருக்கின்றது என்ற அல்லாஹ் சுப்பஹானவத்தலா நமக்கு மிக அழகாக கண்மணி நாயகம் சலாலிசி அவர்கள் மூலமாக அருள்கின்றான் அழகான வார்த்தைகளை அல்லா சுப் பயன்படுத்தி சொல்கின்றான் உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட்டு விடவில்லை அவன் கைவிட்டு விடவும் மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்பானவத்தா நீ உங்களை நீங்கள் விட்டது உங்களுடைய நபித்தோ முடிந்து விட்டது நான் ஏதாவது பாவம் செய்து விட்டேனோ நான் ஏதாவது தவறு இழைத்து விட்டேனோ என்னை அல்லாஹ் மறந்து விட்டானோ அல்லது என் என் மீது அருளப்பட்ட இந்த அருள் வாக்கு நிறுத்தப்பட்டு விட்டதோ என்று நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களை கைவிட்டு விடவில்லை அல்லாஹ் உங்களை மறந்து விடவில்லை அல்லாஹ் உங்களை மறந்து விடவும் மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம் அனைவருக்கும் பொருந்தும் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிச்சயமாக நம்மை அந்த சூழ்நிலையில் வைத்து நம்மை சோதித்து பார்ப்பான் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது நம் அல்லாவின் மீது எப்படி அளப்பரிய அந்த எதிர்பார்ப்பை வைத்து கொண்டிருக்கின்றோம் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய மனதில் உறுதியுடன் இருக்கின்றோமா என்று சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்மனோ தலா நம்மை பல்வேறு சூழ்நிலைகளில் வைத்து பார்ப்பான் இதை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப உச்சக்கட்ட துன்பம் நிறைய அவர்கள் அடித்து போடப்பட்டார்கள் அவர்கள் இரவெல்லாம் அந்த சா அந்த சா அந்த சாட்டையால் அடிக்கப்பட்டு உடம்பில் அப்படியே குருதி அந்த சதையெல்லாம் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் காலை நேரத்தில் அவர்கள் மீது இரும்பு கவசம் போடப்பட்டு அவர் வெயிலில் நிறுத்தி வைக்கப்படுவார் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து இரும்பை வைத்தோன்னா எந்த அளவுக்கு சூடு பிடித்து விடும் அந்த இரும்பு கவசம் சூடு பிடித்து அவர் ஏற்கனவே சாட்டையால் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தமும் சதையுமாக அவர் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த சூடான அந்த இரும்பு கவசம் போய் அவருடைய உடம்புடைய அந்த சதையோடு ஒட்டி கொள்ளும் அந்த வெயில் மறைந்து விட்ட பிறகு அவருடைய எஜமானர்கள் அவர் இந்த தீனை இந்த இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் என்ற கொடுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய உடம்போடு இருக்கக்கூடிய அந்த இரும்பு கவசத்தை பிடுங்கி எடுப்பார்கள் அதை எடுக்கும் பொழுது அதோடு ஒட்டி கூடிய அவருடைய சதையும் பிடுங்கி வரும் அல்லா சுப்பானாவதாலா அவர்களுக்கு மாபெரும் உயர்ந்த அந்தஸ்தையும் பொறுமையும் வழங்கியிருந்தான் பிற்கு பிந்தைய காலகட்டத்தில் அவரிடம் கேட்கப்பட்டது யா பிலாலே இவ்வளவு கஷ்டத்தையும் நீங்கள் பொருத்தி கொண்டு எப்படி இருந்தீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அஹத் அஹத் என்று சொல்லி கொண்டு இருந்தீர்களே என்ன காரணம் என்று கேட்டபொழுது ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க அவங்க அல்லாஹ் அல்லாஹுபானா நமக்காக இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்லையென்றே சொல்லியிருக்கின்றான் நமக்கு என்பது மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் சொர்க்கத்திற்காக என்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த சொர்க்கத்தை பற்றி கண்மணி நாயகம் சொலி சொல்கிறாங்க சொர்க்கத்தை பற்றி யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அளப்பரிய அருட்கொடை உடையது சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்காக என்று நாம் நம்மை அந்த தகுதியுடையவர்களாக கொள்ள வேண்டும் நம்ம சாதாரணமாக ஒரு மண் குடம் வாங்க போகிறோம் பொழுதே நமக்கு தெரியும் அந்த மண்குடம் உடையக்கூடியது மண்ணால் படைக்கப்பட்டது எப்படியும் உடைஞ்சிரும் அது நிரந்தரமாக இருக்காது சில காசுக்காக அந்த மண்குடத்தை நம்ம வாங்குகிறோம் ஆனால் வாங்கக்கூடிய அந்த மண்குடம் சாதாரணமான சில காசுக்காக வாங்கக்கூடிய அந்த மண்குடம் உடைந்து விடும் என்று எல்லாமே நமக்கு தெரிந்த இருந்தும் கூட வாங்கும் பொழுது செய்கிறோம் அதை திருப்பி திருப்பி நம்ம பார்ப்போம் அதை தட்டி தட்டி பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம எட்டி பார்ப்போம் அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்படி எப்படி பெரட்டி பெரட்டி பார்ப்போம் அப்படி சாதாரணமாக உடையக்கூடிய ஒரு மண்குடத்தை வாங்கும் பொழுதே நம்ம இந்த அளவுக்கு சோதித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்பானவத்தரா என்னை அவனுடைய சொர்க்கத்திற்காக என்று விலை பேசும் பொழுது என்னை எந்த அளவுக்கு சோதித்து பார்ப்பான் என்று நான் என்னையே தயார்படுத்தி கொள்வேன் இந்த சோதனை என்பது என்னை சொர்க்கத்திற்காக என்று விலை பேசுவதற்காக சொர்க்கத்திற்காக என்று வாங்குவதற்காக என்று அல்லா சுப்பானாவ்த்தலா என்னை சோதிக்கின்றான் என்று நான் என்னையே திடப்படுத்தி கொள்வேன் என்று சையதுனா ஹஜ்ரத் பிலால் அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே நினைவு கூறுகின்றேன் எனவே இங்கே அல்லாஹ் சொல்கின்றான் சஜா மா வலல் அழகான வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக உங்களுடைய இறுதி காலம் என்பது நாளை வரக்கூடிய காலம் என்பது பின்பு வரக்கூடிய காலம் என்பது மிக உயர்ந்த காலமாக இருக்கும் மிக சிறந்த காலமாக இருக்கும் உங்களுக்கு மிக அழகான காலமாக அது இருக்கும் என்று அல்லாவுடைய வார்த்தைகள் கண்மணி நாயகம் சிராலேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றது வலல் ஆஹிரத்து ஊலா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ எந்த தருணத்தில் இருக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் செஞ்சு யோசிச்சு பாருங்கள் இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட நல்லதாக நன்றி நன்மையாக அல்லா படைத்திருக்கின்றான் இதே இந்த தினத்தை விட நாளைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் நம்ம எப்படியெல்லாமோ இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம் அந்த காலத்தை விட இந்த காலம் நன்மையாகவே நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் சுபானவத்தாலா ஒலல் ஆஹிரத்து ஹைரோல் லக்க மீனல் ஊலா நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் எதிர்காலம் என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வரக்கூடிய அந்த நேரம் என்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வலல் ஆஹிரத்து ஹைரோல் லக்கமினல் ஓலா எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமான சந்தோஷத்தை காணாவிட்டாலும் கூட உங்களுடைய இறுதி நேரமானது மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அந்த கடைசி காலம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எல்லா விதமான இடர்பாடுகளுக்கெல்லாம் சிறந்த கூலியை உங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை எப்பொழுதுமே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுடைய சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று அல்ல வாக்குறுதி கொடுக்கின்றான் வளல் ஆஹிர சுபான் அல்லா இது சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ் நினைவு கூறுகின்றான் கண்மணி நாயகம் சலாலிசம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் நீங்கள் ஒரு அனாதையாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லையா அலம் பிறந்த உடனேயே உங்களுடைய பிறப்புக்கு முன்னால் உங்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள் பிறந்த வருட வருடத்தில் உங்களுடைய தாய் இறந்து விட்டார்கள் எட்டாவது வயதில் உங்களுடைய பாட்டனார் இறந்து விட்டார்கள் யாரெல்லாம் உங்களை அரவணைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டார்கள் நீங்கள் தன்னந்தனியாக அனாதையாக நின்று கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு முழு ஆதரவை கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி உங்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி தந்து உங்களுக்கு முழுமையான ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வ சுப்பான உங்களுக்கு உருவாக்கி தரவில்லையா அலம் எஜிதி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரியவர்களே எவ்வளோ ஒரு 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 உண்மையான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்துச்சு அந்த நேரத்தில் எங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி வந்துச்சு அந்த நேரத்தில் எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவில் நின்றாங்க அப்படியே நிர்கதியாக நாம் நின்று விடவில்லையே யாருமே நமக்கு உதவிக்கு வராமல் நாம் தனிமையாக்கப்படவில்லையே எல்லாம் யாரையாவது எங்களுக்கு நிறுத்தி வச்சுருப்பான் இல்லையா அப்போ அல்லாஹ் தாலா இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றான் நீங்கள் அனாதையாக இருந்தீங்களே யோசிச்சு யோசிச்சுப்பாரு உங்களை அப்படியே விட்டுடலை அல்லாஹ் தாலா உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையே உங்களுடைய பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் கூட உங்களை வாரி அணைத்து மிகவும் பிரியப்பட்ட உங்களுடைய பாட்டனார் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்காக என்று சில பேரை உங்களுடைய குடும்பத்தில் நான் நிறுத்தி வைக்கவில்லையா ஆ நிரந்தரமாக உங்களுக்கு அந்த உயர்வை அல்ல கொடுக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அல்ல அடுத்த வார்த்தை சொல்கின்றான் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் எப்படி போவது யாரை வணங்குவது எப்படி வணங்குவது எதற்கு வணங்குவது வணங்குவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் யாரை அல்லா சுபானா தலைவை தேடி நீங்கள் ஹாரை இராவி ஹிராவிலும் மக்கமா நகரிலும் சுற்றி கொண்டிருந்தீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே அறியாமையில் இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானா தலா உங்களுக்கு ஒரு நேர்வழி பாதையை நல்வழியை இந்த திருமுறை திருக்குறானை இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு அருளி வைக்கவில்லையா நீங்கள் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் சுபானா தலா நீங்கள் இங்கேயும் அங்கேயும் செல்ல தேவையில்லை நேர்வதி நேர்வழி பாலை பாதையில் நீங்கள் வாருங்கள் இந்த சிராத்துல் முஸ்தகிம் எஹ சிராத்துல் முஸ்தகிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிதாயத்தை அந்த ஹுதாவை அந்த நேர் வழியை அந்த கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழி வழிகாட்டுதலை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவில்லையா அது நினைவு கூர்ந்து பாருங்கள் அல்லா உங்களை கைவிட்டு விடவில்லை உங்களிடம் எந்த விதமான செல்வ செழிப்பும் இல்லை செல்வாக்கும் இல்லை செல்வமும் இல்லை உங்களிடம் அந்த பணமும் இல்லை அந்த காலகட்டத்தில் அல்லா தலா உங்களுக்கு அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்த அன்னை கத்திஜார் அலியலா அன்ஹா உங்களுடைய மனைவியார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வத்தை அல்லா வழங்கவில்லையா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் செல்வமே இல்லாமல் பணமே இல்லாமல் எந்த விதமான சம்பாத்தியமும் இல்லாது இருந்த ஒரு காலகட்டத்தில் அல்லா சுபானலா உங்களுக்கு என்று ஒரு முழுமையான ஆதரவை தரக்கூடிய அன்னை கதீஜா அலியல் அன்ஹா அரபுலகத்திலேயே செல்வ சீமாட்டியை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அல்லா வழங்கவில்லையா உங்களுடைய மா அகனா என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கனியது வரும் பணம் மட்டுமல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் செல்வாக்கும் அல் அமீன் அஸ் சாதிக் நம்பிக்கைக்குரியவர் உண்மையை உரைக்கக்கூடியவர் என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தை மக்கள் மத்தியிலே உங்களுக்கு அந்த மரியாதையை தரவில்லையா அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னும் அல்லா சுஹானவத்தலா சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு இந்த எல்லாவற்றையும் கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு என்ன சொல்கிறான் நீங்கள் அனாதையாக இருந்தீங்க உங்களுக்கு ஆதரவை வழங்கினான் நீங்கள் நேர்வழி தெளியாமல் திரிந்து கொண்டிருந்தீர்கள் அல்ல உங்களுக்கு நேர்வழியை காட்டினான் உங்களிடம் செல்வம் இல்லாமல் இருந்தது உங்களுக்கு செல்வத்தை வழங்கினான் எனவே நீங்கள் என்ன செய்யணும் அல்ல நமக்கு கட்டளை கட்டளையிட்டு சொல்கின்றான் கண்மணி நாயகம் சிறாலிசிம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் உங்களிடம் வரக்கூடிய ஆதரவற்றவர்களை அனாதைகளை இல்லை என்று நீங்கள் மறுத்து விடாதீர்கள் உங்களிடம் ஆதரவு தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அழியுங்கள் எப்படி நீங்கள் அனாதையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சோதனையான காலகட்டத்திலிருந்து வெளிவந்து விட்ட பிறகு நாம் மற்றவர்களை சோதனையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது தான் நம்முடைய சிறந்த குணம் அதுதான் மனிதாபிமானம் மனிதன் மனிதனுக்கு உதவ உதவ வேண்டும் மிக அழகாக சொல்லி காட்டுவார்கள் தமிழில் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுக்கோட்டையார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்து சொல்லலை விலங்குகளை பார்த்து சொல்லவில்லை மனிதர்களை பார்த்து சொல்கிறாங்க மனிதர்களாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா மனிதன் வந்து மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவனிடம் இருக்க வேண்டிய முதல் குணம் அவன் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் ஜாதீனம் மதம் மொழி எல்லாம் ஒரு பக்கம் அது நாம உருவாக்கி கொண்டது ஆனால் நம்மை மனிதனாக படைத்த நம்முடைய இறைவன் நம்மை மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய குணங்களில் உயர்ந்த குணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து அளிக்கக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்வழியை காட்டக்கூடியது ஒருத்தர் கஷ்டத்திலேயே நஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவை தரக்கூடியதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் நம்ம தனிமையாக படைக்கப்படவில்லை இந்த உலகத்தில் வரும் நான்கு கைகள் தேவைப்படுது நம்மை தூக்குறதுக்கு இந்த உலகத்திலிருந்து பொழுதும் நான்கு கைகள் தேவைப்படுது நம்மளை அடக்கிறதுக்கு அப்போ தனிமையாக நாம் எப்படி வாழ்ந்துட முடியும் மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் எனவே தான் மனித குலம் என்று சொல்கின்றோம் மனித குலம் இந்த மனித குலத்திற்கு நாம உண்டாக்கி கொண்டிருடிய இந்த பிரிவினைகள் இந்த பிரிவினைகள் நம்மை ஒருவரை ஒரு ஒரு அடையாளம் கண்டு கொள்ள உதவ வேண்டுமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் மட்டம் தட்டவோ ஒருத்தரை ஒருத்தர் எதிரியாக கருதவோ ஒருத்தரே ஒருத்தர் நேர்மறையாக பிரித்தாள்வதற்காகவும் கிடையாது எனவே தான் திருமுறை திருக்குறள் மிக அழகாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்து அந்த ஆத்மாவிலிருந்து அதனுடைய துணையை உருவாக்கி அந்த இரு கணவன் மனைவி ஆண் பெண்ணிலிருந்து நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைசலாம் அவர்களும் ஆதி தாய் ஹபா அலை சலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் பெற் பெற்றெடுக்க செய்த அல்லா சுபா நவத்தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழுங்கள் நீங்கள் நேர்வழியை காட்டக்கூடியவர்களாக வாழுங்கள் நல் ஒழுக்கம் உடையவர்களாக நீங்கள் வாழுங்கள் மக்களை இருளிலிருந்து பிரகாசத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான் எனவேதான் எனவே தான் இங்கே சொல்லப்படுகின்றது இந்த வத்வுஹா சூறாவில் திருமறை திருக்குறனுடைய தொண்ணூற்றி மூன்றாவது அத்தியாயத்தில் கண்மணி நாயகம் சுலாலிசம் அவர்கள் ரொம்ப சோகமான உச்சக்கட்ட மன உளைச்சலில் இருந்த காலகட்டத்தில் இந்த சூறாவை அல்லா அருள்கின்றார் அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வேத வாக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி இருக்கின்றது அல்லா சொல்கிறான் நீங்கள் ஆதரவு இல்லாமல் இருந்தபோது ஆதரவு கொடுத்தேன் எனவே நீங்கள் ஆதரவு இல்லாதவர்கள் உங்களிடம் வரும் பொழுது அவர்களுக்கு குறிப்பாக அனாதைகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் உங்களிடம் ஏதாவது கேட்டு வரக்கூடியவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் வெறும் பொருளால் மட்டுமல்ல அறிவால் யாசகம் அவர்களுக்கு விளக்கம் அவர்களுக்கு கேள்வி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் அவங்கள வந்து கோபமடைய செய்வார்கள் அவர்கள் கே கேட்கக்கூடிய அந்த கேள்விகளால் நமக்கு வந்து அப்படியே அவர்கள் மீது விரக்தி விடும் அவர்களை சீ என்று உதாசீனப்படுத்தி விடக்கூடிய அளவுக்கு கூட நம்ம போவோம் ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அல்லா சுப்பான சொல்லி காட்டுகின்றான் உங்களிடம் உதவியை நாடி வரக்கூடியவர்களை நீங்கள் இல்லை என்று அனுப்பிவிடாதீர்கள் எப்படி நீங்கள் வழி தவறி போயிருந்தீங்க நான் உங்கள் இந்த திருமுறை திருக்குறான் மூலமாகவும் இந்த இஸ்லாம் என்ற இந்த அருமையான தீனின் மூலமாகவும் உங்களை நேர்வழிப்படுத்தினேன் அல்லவா அதே போல நேர்வழியை தேடி உங்களிடம் கேள்வி கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் இல்லை என்று மறுத்து விடாதீர்கள் நீங்கள் ஞாபகம் வையுங்கள் அல்லாவுடைய ஞாபத்துக்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள் அளவு அருமையான ஒரு நினைவூட்டல் நம்ம குறிப்பாக நம்முடைய கவுன்சிலர்ஸ் எல்லாம் நமக்கு கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையினுடைய நல்ல காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருந்தீங்க இல்லையா இப்போ ஒரு ட்ரைன் டைம் ஒரு சோதனையான காலகட்டம் இதிலிருந்து கூட நீங்கள் வெளியே வருவீர்கள் இது திஸ் டூ ஷேல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நிரந்தரமாக இருந்துடாது அதுதான் ஆரம்பிக்கும் பொழுது அதெல்லாம் சொல்கிறான் இரவு பகல் மாறி மாறி வரப்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உச்சக்கட்டம் அதே நேரத்தில் கீழே விழக்கூடிய அந்த கிராஃப் மேலையும் கீழேயும் மேலையும் கீழே வரப்போது தான் நம்முடைய வாழ்க்கை இது மாறி மாறி வந்தால் தான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்குது இந்த பலவண்ணத்து இந்த உலகத்தில் எல்லா வண்ணமும் சேர்ந்து தான் உலகத்தை உண்டாக்கியிருக்கிறான் இல்லையா ஒரே வண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ஒரு சாய்ஸ் ஒரு வெரைட்டி ஒரு டேஸ்ட் நம்ம சுவாரஸ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த விதங்கள் எல்லாம் நமக்கு சுவாரஸ்யம் அதே தான் வாழ்க்கையினுடைய நம்முடைய மனதினுடைய அந்த நிலைமை மேலையும் கீழையும் சந்தோஷமும் சோகமும் மாறி மாறி வரும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கூட நாம் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்று சூரா துஹா மூலமாக கண்மணி நாயகம் சலாலிசம் அவர்கள் நினைவூட்டப்பட்டார்கள் இந்த மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவூட்டலாக ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த சூறாவை சூரா துஹாவை அடிக்கடி ஓதி நம்மையே நாம் நம்பிக்கையை ஒட்டிக்கொள்வோம் என்ற பிரார்த்தித்தவளாக மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் ஓ தவானா அனில் அஹமது அஸ்லாமு அலைக்கும் வலைக்கம் ரசம்துல்லை